பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப்பாடங்கள் வழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எம்ஏ 6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் யூனிட் வந்து செகண்ட் லா அண்ட் அவைலபிலிட்டி அனாலிசிஸ். இதில் மாடியூல் 20, இந்த 20th ப்ராப்ளத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ன்னு நிறைய படிச்சிட்டோம், அதோட கண்டினியூஷனாக என்ட்ரோபியும் படித்தோம். இப்போ அதனுடைய அப்ளிகேஷன் என்ன தான் இருக்குது, எதுக்காக இதை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஒரு நம்மளுடைய சிலபஸில் ஒரு 4 அப்ளிகேஷன் இருக்குது, அதை மட்டும் சிம்பிளாக மட்டும் பார்ப்போம். இதனுடைய டெரிவேஷன் இதெல்லாம் நமக்கு இல்லை, இந்த இதை மட்டும் பார்த்துட்டு இதுக்கான கால்குலேஷன்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதில் போடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ எ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது என்ன மீனிங், ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்குது, இது வந்து ஒரு ரெண்டு ரிசர்வாயர், இதை வந்து ஒரு ராடால் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், எந்த ரிசர்வாயரில் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கோ அங்கேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ஆகும்போது அதனுடைய அதாவது என்ட்ரோபி என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது வந்து ஏ ரிசர்வாயர், இது பி ரிசர்வாயர், இதனுடைய டெம்பரேச்சர் T1, இதனுடைய டெம்பரேச்சர் T2. இதில் Qங்கிற வேல்யூ இங்கேருந்து இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆச்சுன்னா இது என்ன அர்த்தம், T1 இஸ் கிரேட்டர் தேன் T2. ஓகே, இந்த 2 ரிசர்வாயர்ஸ் ஆர் கனெக்டட் பை அ ராட். இப்போ டெல்டா யூனிவர்ஸுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். டெல்டா யூனிவர்ஸுங்கிறது என்ன, இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கையும் ஹோலாக ஒரே இதாக ஒரே சிஸ்டமாக நம்ம இமேஜ் பண்ணிக்கிறது தான் யூனிவர்ஸ், இந்த சிஸ்டம் பவுண்ட்ரி. இப்போ சாதாரணமான என்ன ஆகும், இது ஒரு சிஸ்டமாக இருக்கும், இது ஒரு சிஸ்டமாக இருக்கும், அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுன்னு இருக்கும். இப்போ வந்து இது ரெண்டையும் நம்மளுடைய ஈஸினஸ்க்காக ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அதை வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறோம். அப்போ இந்த ஹோல் சிஸ்டத்துடைய என்ட்ராபி என்னது, இதனுடைய என்ட்ராபி சேஞ்ச் ஆஃப் என்ட்ராபி இதில் இருக்கிறதும் இதில் இருக்கிற சேஞ்ச் ஆஃப் என்ட்ராபியும் தானே, வேறு ஒன்றும் இது இல்லை. இல்லை, ரெண்டு ப்ராசஸ் தான், ரெண்டு ரிசர்வாயர் தான் இருக்குது. அப்போ இதில் இருக்கிற சேஞ்சும் இதில் இருக்க சேஞ்சையும் ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் சிஸ்டத்திலுடைய என்ட்ராபி கிடைக்கும் இல்லையா, அந்த தான் இது போட்டிருக்கு. இப்போ இந்த இதுக்கு என்ன என்ட்ராபி எப்படி கண்டுபிடிப்போம், டிஎஸ்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், டிஎஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை டி, இதுதான் என்ட்ராபிக்கான டெஃபினிஷன். அப்போ இந்த இதுக்கான டெஃபினிஷன் இது வந்து என்ன, கியூ இதுதான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஏ ரிசர்வாயர். அப்போ அதனால தான் அது என்ன போட்டிருக்கு, மைனஸ் சைன் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் த சிஸ்டம், இந்த சிஸ்டத்துலேருந்து அது போகுது, அதனால இது மைனஸ் கியூ. இதுதான் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் அண்ட் அட் த டைம் ஆஃப் டி டெம்பரேச்சர் டி. இது எங்கே போகுது, இங்கே தான் போகுது. அப்போ அதனுடைய கியூ டிவைடட் பை T2 அந்த டெம்பரேச்சரில் அது. இது ரெண்டும் இப்போ இது மைனஸ் சைனாக இருக்குது, இது ப்ளஸ் சைனாக இருக்குது, இது T1-ஆக இருக்குது, இது T2-ஆக இருக்குது. அப்போ டெல்டா யூனிவர்ஸ் என்ட்ரோபி யூனிவர்ஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் T1 இன்ட்டு T2 ஆகுது, இங்கே இருந்தது T2 ஆயிடுது, இங்கே T1 வருது, இங்கே மைனஸ் இங்கே போயிடுது இல்லையா, அதனால் இந்த T2 இங்கே வந்துடுது, இந்த T1 இங்கே போயிடுது. இந்த ஃபார்முலா தான் இப்போ ஒரு ஹோல் சிஸ்டம் இருந்தால் அந்த இதில் இருக்கிற ரெண்டு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடக்கக்கூடிய என்ட்ராபி டிஃப்ரென்ஸ் அதாவது என்ட்ராபி சேஞ்ச் ஆஃப் என்ட்ராபி இது தான். இந்த என்ட்ராபி இது வந்து சேஞ்ச் ஆஃப் என்ட்ராபி வந்து பாசிட்டிவாக இருந்தால் ப்ராசஸ் இஸ் இர்ரிவர்சிபிள், பட் இட் இஸ் பாசிபிள். இந்த ப்ராசஸ் நடக்கும் ஆனால் இட் இஸ் இர்ரிவர்சிபிள், அதனால தான் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதாவது ஜீரோவாக இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள். நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்னாகும், ரிவர்சிபிள். தென் இட் இஸ் நெகட்டிவ், இது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் இஸ் இம்பாசிபிள். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், இந்த யூனிவர்ஸ்லேயே என்ட்ராபி வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகும், எப்பயுமே குறையாது, அட் த மேக்ஸ் ஜீரோ வேணால் வரும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் இந்த இது வந்து இம்பாசிபிள்னு பார்த்துடலாம்.
அதனால் இது வந்து முதல் அப்ளிகேஷன். நம்ம என்ட்ராப்பி படிக்கிறதுனால இந்த என்ட்ராப்பியிலிருந்து என்ன சேஞ்ச் ஆஃப் என்ட்ராப்பியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அல்ல ஒரு ப்ராப்ளம் எடுத்தால் இது பாசிபிளா பாசிபிள் இல்லையா, இது ரிவர்ஸா ரிவர்ஸ் இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதை வச்சு இந்த டோட்டல் என்ட்ராப்பியை கால்குலேட் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதுவா இது மிக்சிங் ஆஃப் டூ ஃப்ளூயிட்ஸ். இந்த இதில் ரெண்டு சேம்பர் இருக்குது, இந்த ரெண்டு சேம்பரையும் ஒரு பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஃப்ளூயிடுடைய மாஸ் வந்து M1 இருக்குது, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து C1 இருக்குது, இது T1 டெம்பரேச்சராக இருக்குது, அதே மாதிரி இதுக்கு M2 C2 T2 இருக்குது. பை ரிமூவிங் த பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். இந்த டூ ஃப்ளூயிட்ஸ் வில் மிக்ஸ் அண்ட் ரீச் ஏ ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சராக வரும். இது எந்த காரணத்தை கொண்டும் TF வந்து இந்த ரெண்டு இதுக்கும் அதாவது இதை தாண்டி போயிடாது. இதை விட இது ரொம்ப பெரிய நம்பராகவும் வராது, இதை விட சின்ன நம்பராகவும் போகாது. அதனால் இது எப்பயுமே இன்பிட்வீன், இது மிடில் தான் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த இதுக்கு இது வந்து T1 + T2 / 2, இது வந்து ஆவரேஜ், மீன் ஆவரேஜ். ஆவரேஜ் டெம்பரேச்சர் எப்பயுமே கிரேட்டர் தேன், இந்த ரெண்டு ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆச்சுன்னா கிரேட்டர் தேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 × T2. T1 T2 மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதனுடைய ஆவரேஜை விட ஆவரேஜ் வந்து தான் எப்பயும் பெருசாக இருக்கும். அப்போ இது வந்து சிறுசாக இருக்கும். ஓகே, இது ஒரு அப்ளிகேஷன். இன்னும் ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது, இந்த போர்டை அழிச்சிட்டு நான் எழுதி காட்டுறேன், அதனுடைய கண்டினியூஷனை பார்ப்போம். இது மூணாவது அப்ளிகேஷன். மூணாவது அப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் ஒர்க் அப்டைனபிள் ஃப்ரம் டூ ஃபைனைட் பாடிஸ் அட் டெம்பரேச்சர் T1 and T2. இப்போ நம்ம வந்து ஒரு ஹீட் இன்ஜின் டெவலப் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ண போகுதுங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது Body 1 டெம்பரேச்சர் என்னென்னு டிசைட் பண்ணியாச்சு, Body 2 டெம்பரேச்சர் T2 டிசைட் பண்ணியாச்சு. இது எப்படி இருந்தால் இப்போ ஃபங்க்ஷன் ஆகும், T1 வந்து எப்படி இருக்கணும், இது வந்து சோர்ஸாக இருக்கணும், இது வந்து சிங்காக இருக்கணும். அப்போ T1 வந்து எதை விட கூட இருக்கணும், TF மிடில், தட் இஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். இந்த ஃபைனல் டெம்பரேச்சரை விட இது கூட தான் இருக்கணும். T1 > T2. இப்போ இதில் Q1 குவான்டிட்டியை ஹீட் எனர்ஜியை எடுத்துக்கிடுது இந்த ஹீட் இன்ஜின், அதில் W ஒர்க்கு நமக்கு தந்துடுது. அது என்னவாக இருக்கும், Q1 - Q2. இங்கே Q2 ரிஜெக்ட் பண்ணிடுது. அப்போ இதில் எடுத்ததுலேருந்து கொஞ்சம் இதை நமக்கு கொடுத்துருது, மீதியை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. இப்போ இந்த இதில் மேக்சிமம் ஒர்க்கு எவ்வளவு கிடைக்கும், இந்த டெம்பரேச்சரை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம முதலே டிசைட் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சரை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா நம்மளால் எவ்வளோ ஒர்க் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஈஸி தானே. ரொம்ப போட்டு எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி கடைசியில் லேபில் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இது முடியாதுன்னு சொல்கிறத விட நம்மளுடைய சிஸ்டத்துலேயே உட்காந்து இது பாசிபிளாக இல்லையா, இது எவ்வளோ ஒர்க்கு தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நல்லது தானே. அதுதான் இது W max. இது W max மேக்ஸிமம் ஒர்க்கு அது எவ்வளோ கொடுக்கும்னா CP × T1 + T2 - √T1 × T2. இந்த ஒர்க்கு தான் அது மேக்ஸிமம் அதால் கொடுக்க முடியும் இந்த டெம்பரேச்சர் வச்சு. இதில் இந்த சிம்பிளிஃபை பண்ணால் CP × T1 - T2² இது நீ படிச்சிருக்கேல்ல. இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் TF இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப், இந்த ஃபைனல் டெம்பரேச்சருங்கிறது என்னவா இருக்கும், இந்த பாடியிலேருந்து கொஞ்சம் ஹீட் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அப்போ இதனுடைய டெம்பரேச்சர் குறையும், அது என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ அதனுடைய ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா T1 + T2 / 2, இது என்னது, ஆவரேஜ், மீன் ஆவரேஜ். அந்த ஆவரேஜை விட வித் நோ டெலிவரி ஆஃப் ஒர்க், இதில் எதுவுமே ஒர்க்கு டெலிவரி பண்ணலைன்னா இதனுடைய TF வேல்யூ வந்து T1 + T2 / 2 இருக்கும், ஆவரேஜ் வேல்யூவாக இருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஒர்க்கு அது டெலிவரி பண்ணிருச்சுன்னா அதனுடைய TF வேல்யூ வந்து √T1 × T2 இருக்கும். இப்போ இதை வச்சே நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சரில் இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு கிடைக்கும், அதே மாதிரி இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததை பார்ப்போம். மேக்ஸிமம் ஒர்க் அப்டைனபிள் ஃப்ரம்
A finite body and a TER. TER nana thermal energy reservoir. இது ஒரு ரிசர்வாயர். இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடியே இருக்குது. அது சோர்ஸாக சப்ளை பண்ணுது, ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுது, கியூங்கிறத சப்ளை பண்ணுது. இந்த ஹீட் இன்ஜின் வந்து நமக்கு டபிள்யூங்கிற ஒர்க்கு கொடுத்துருது. மீதி ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கியூ மைனஸ் டபிள்யூ, அதுதான் கியூ மீதி ரிஜெக்ட் ஆகுறது. எங்கே ரிஜெக்ட் ஆகுது? இந்த ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. இந்த பாடியுடைய டெம்பரேச்சர் டி, இந்த ரிசர்வாயருடைய டெம்பரேச்சர் டிஓ. இப்போ எவ்வளவு மேக்ஸிமம் இது கொடுக்கும்? இதுக்கு இதுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு? இங்கே வந்து இன்னொரு பாடியாக இருக்குது, இது வந்து ரிசர்வாயராக இருக்குது. சே அட்மாஸ்பியர்னு கூட வச்சுக்க. இந்த ரிசர்வாயர் வந்து அட்மாஸ்பியர், இது வந்து வேறு ஒரு சிஸ்டத்தினுடைய பாடி. ஓகே, அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இது எவ்வளவு மேக்ஸிமம் ஒர்க் கொடுக்கும் அப்படிங்கிறத சிபி இன்ட்டு டி மைனஸ் டிஓ மைனஸ் டிஓ லாக்ரதம் ஆஃப் டி டிவைடட் பை டிஓ. இந்த ஃபார்முலா மட்டும் நீ நினைவு வச்சுக்க, அவ்வளோதான். இதில் கால்குலேஷன் வந்தால் போடுறாப்பில் இருக்கணும். மற்றபடி இது எப்படி டிரைவ் ஆகி வந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம இதில் இல்லை. நமக்கு வந்து சின்னதாக ஷார்ட் நோட் க்வெஸ்சனாக கேட்குற அளவுக்கு தான் இந்த இது இருக்குது, அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆனாலும் நான் உனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இந்த டயக்ராம்லாம் போட்டு கொடுத்துருக்குறேன். நீ இதே மாதிரி ஒரு ஷார்ட் நோட் க்வெஸ்சனாக வந்து இந்த நாலு இதையும் எழுதி இந்த டயக்ராம்லாம் போட்டேன்னா நிச்சயமாக 6 மார்க் அல்லது 8 மார்க்ஸ் இருந்தால் கூட ஃபுல் மார்க் உனக்கு கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ரெகுலராக ரிமைண்டர்ஸ் வரும். ரிமைண்டர்ஸ் வர்றது வழியாக நீங்கள் வருஷப்படி உங்களுடைய மாடியூல்ஸை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸுங்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, ஃபுல்லாக தரோவாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, See you boys. Thank you.